திமுக சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிறப்புமிக்க இந்த நூலகத்தை நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களில் ஓபன் செய்து வைத்தால்தான் இந்த இதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் 3 நாளுக்கு முன்னாடி வாழ்வெல்ல கற்பகம் அவர்களும் ரவி அவர்களும் இதை கேட்டுக்கொண்டது எனக்கு. உங்களோடு சேர்ந்து நம்ம பாராளுமன்ற உறுப்பினரான நான் ராசா அவர்கள் உங்களிடம் இதை பற்றி கருத்துரை ஒன்று கூறுவார் என்று நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களே, இந்த பகுதியினுடைய வார்டு கவுன்சிலர் சகோதரி கற்பகம் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, வருகின்ற பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் பெரியார் அம்பேத்கர் பெயரில் ஒரு வாசிப்பட்டத்தை ஏற்படுத்தி அதற்காக ஒரு நூலகத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை நம்முடைய சகோதரி கற்பகம் அவர்களும் ரவிச்சந்திரன் அவர்களும் நெல்லை கண்ணனோடு இணைந்து எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியடைகிறேன். பழைவாழ் மக்களாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் வேறு விழிப்புணர்வு மக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லோருக்கும் பெரியார் அம்பேத்கரும் போய் சேர்ந்தால்தான் அவர்களிடத்திலே ஒரு விழிப்புணர்ச்சி, தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற சமூக இழிவை இன இழிவை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உறவும், கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் முன்னேற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வும் அக்கறையும் வர வேண்டும் வரும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த பெரியார் அம்பேத்கர் புத்தகங்களெல்லாம் இங்கே வைத்திருக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முற்றுமையில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 40 நாடாளுமன்றங்களிலேயும் இந்த அணியை வெற்றி பெற செய்து பெரியாரும் அம்பேத்கரும் இங்கே வாழ்கின்ற வரை மதவாதம் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது என்று பெரியாருடைய குரலாக, அண்ணாவினுடைய குரலாக, கலைஞருடைய குரலாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். நாங்கள் வடபுலத்திலே டெல்லியிலே புகழ்போது இந்த வேட்டி செஞ்சியோடு போனால் எங்களை பார்க்கிறவுடன் பயத்தோடு பார்க்கிறார்கள். இது என்ன விசித்திரமாக இருக்கிறது, இல்லையாக இருக்கிறது, மோடியாக இருந்தாலும் மதவாதமாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதியிலேயும் அதற்கெல்லாம் ஒரு மவுசு மரியாதை வருகின்ற நேரத்தில் நாங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருப்போம், கோவிலுக்கு போவோம், ஆன்மீகத்தில் அக்கறை உள்ளிருப்போம், ஆனால் ஆன்மீகமோ கடவுளோ கோயிலோ எங்களுடைய ஆசிரியர்களை தலையிட முடியாது, எங்களுக்கு எப்போவும் தத்துவம் பெரியார் தான், அண்ணா தான், கலைஞர் தான் என்று சொல்லுகின்ற உணர்வை தமிழ்நாட்டு மக்கள் பெறுவதற்கு காரணம் இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான். இந்த புத்தகங்களை எல்லாம் நாங்கள் படித்துதான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். எனவே இந்த புத்தகங்களை வாசியுங்கள். நல்ல எதிர்கால சந்ததிகள் நம்முடைய திராவிட இயக்கத்தில் வர வேண்டும். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் ஏற்றமும் ஓகையும் வழங்குகின்ற விதத்திலே நல்ல மாணவர்கள் வர வேண்டும். அந்த உணர்வோடு தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த நூலகத்தை தருவதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.